வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். தொழில்துறையில் தமிழகம் வேகமாக முன்னேறி வருகிறது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமியின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் தேர்தல் வியூக ஆய்வாளர் பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து 3வது நாளாக சந்தித்து ஆலோசனை. ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் ஆலோசனையில் பங்கேற்பு. இந்தியாவிடம் இருந்து மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்கிறது ரஷ்யா. ஐரோப்பா மற்றும் சீனாவில் இருந்து மருத்துவ கொள்முதல் குறைந்துள்ளதால் ரஷ்யா முடிவு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 4 தமிழகத்தில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தொழில்துறையில் தமிழகம் வேகமாக முன்னேறி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமி, தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழக அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் என்னென்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பினார். அதன் பிறகு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து புதிய அந்நிய முதலீடுகள், புதிய முதலீடுகளை பெற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்ந்து போடப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்து 10 131 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 69,375,54,00,000 ரூபாய் முதலீட்டை பெற்றிருப்பதாகவும் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வராமல் இருக்க தொழில் வளர்ச்சி மிகவும் தேவை என்று தெரிவித்த முதலமைச்சர், தொழில்துறையில் தமிழகம் வேகமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை தேர்தல் வியூக ஆய்வாளர் பிரசாந்த் கிஷோர் இன்று 3வது நாளாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். நடைபெற்று முடிந்த உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்தது. இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆண்டு இறுதியில் குஜராத், இமாச்சல பிரதேசம் மற்றும் அடுத்த ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் இந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சி தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக பிரபல தேர்தல் வியூக ஆய்வாளர் பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை இன்று 3வது நாளாக தொடர்ந்து சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அவருடன் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்று வருகின்றனர். பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியில் சேர இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் சோனியா காந்தியை அவர் அடுத்தடுத்து சந்தித்து வருவது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முப்தி நேற்று இரவு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசியுள்ளார். இந்தியாவிடம் இருந்து மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 55 தொடர்ந்து வருகிறது. இந்த போரினால் உலக அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்டவற்றை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனில் இருந்தே கிடைத்து வந்ததால் தற்போது அவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ரஷ்யாவின் மீது பல்வேறு உலக நாடுகளும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளதால் ரஷ்யாவின் வணிகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஐரோப்பா மற்றும் சீனாவில் இருந்து மருத்துவ உபகரணங்கள் கொள்முதலும் ரஷ்யாவில் குறைந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் இருந்து மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையே வருகின்ற 22 நடைபெறவுள்ள இணையவழி சந்திப்பில் இதுகுறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் செந்தாமரை கண்ணன், தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் நாளை முதல் 4 லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்த செந்தாமரை கண்ணன், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தெரிவித்தார். சேலத்தில் நியாயவிலைக் கடையில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை வைக்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் நியாயவிலைக் கடைகளில் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை வைக்கக் கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடையில் மோடியின் புகைப்படத்தை வைக்கக் கோரி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவினரும் அங்கு வந்ததால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது. இதனையடுத்து அனுமதியின்றி கூடியதாக பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூரில் திமுக நிர்வாகியின் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் ஒரகடம் பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்தார். இவர் தனது உறவினரான பிரவீன் சோப்ராவுடன் இருசக்கர வாகனத்தில் திருவள்ளூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். திருவள்ளூர் மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி செல்வகுமாரின் இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த செல்வகுமார் மற்றும் பிரவீன் சோப்ராவின் மீது லாரியின் பின்பக்க சக்கரம் ஏறியதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக வர்த்தகர் அணி அமைப்பாளர் பவுலுக்கு சொந்தமானது என்றும் ஆந்திராவில் இருந்து விற்பனைக்காக மண் எடுத்து வந்ததும் தெரியவந்தது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பாத யாத்திரை நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் எழுச்சி நடைப்பயணம் கடந்த 13 தேதி தொடங்கியது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு தலைமையில் திருச்சியில் தொடங்கிய நடைப்பயணம் தஞ்சை வந்தடைந்தது. அங்கு நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கே வி தங்கபாலு 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். அம்பேத்கருடன் பிரதமர் மோடியை ஒப்பிட்டு இளையராஜா பேசியது விஷமத்தனமானது என்று தெரிவித்த தங்கபாலு நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கரூரில் சுவர் விளம்பரம் அழிக்கப்பட்டது தொடர்பாக திமுக மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் 200 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கரூரில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலக சுவரில் பாஜக சார்பில் எழுதப்பட்ட சுவர் விளம்பரத்தை கடந்த பிப்ரவரி 14 அழித்துவிட்டு அந்த இடத்தில் திமுகவினர் விளம்பரம் எழுதினர். இது தொடர்பாக அன்றைய தினமே இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று சேலம் திண்டுக்கல் சாலையில் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் பாஜகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தேவராஜன் தலைமையிலான போலீசார் பாஜகவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் சாலை மறியலை கைவிடாததால் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர். காட்பாடி அருகே விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 15 கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் அத்தியா ரயில் நிலையத்தில் இருந்து யஷ்வந்த்பூர் செல்லும் விரைவு ரயில் இன்று காலை வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்தது. அப்போது காட்பாடி ரயில் நிலைய போலீசார் அந்த ரயிலில் சோதனை மேற்கொண்டதில் ரயில் பெட்டி கழிவறையில் 15 எடையுள்ள 24 கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் ரயிலில் கஞ்சா கடத்தியவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி கால்பந்து கழகம் சார்பில் 15 உட்பட்ட மாணவர்களுக்கான வட்டார அளவிலான கால்பந்து போட்டி SS துரைசாமி நாடார் மாரியம்மாள் கல்லூரியில் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வட்டார அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது. எஸ் எஸ் துரைசாமி நாடார் மாரியம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கோவில்பட்டி வவுசி அரசினர் மேல்நிலைப் பள்ளி அணியும் ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் பள்ளி அணியும் மோதின. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் பள்ளி அணி வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற 3 பரிசுக்கான போட்டியில் வேல்ஸ் பள்ளி அணியும் காமநாயக்கம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி அணியும் மோதின. இதில் 2-1 என்ற கோல் கணக்கில் காமநாயக்கம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி அணி வெற்றி பெற்றது. பரிசளிப்பு விழாவிற்கு கோவில்பட்டி கால்பந்து கழக துணைத் தலைவர் கமலக்கண்ணன் தலைமை வகித்தார். உறுப்பினர் பாண்டி முன்னிலை வகித்தார். முதலிடத்தை பிடித்த ஆண்ட்ரூஸ் பள்ளி அணிக்கு அருணாச்சலம் நினைவு கோப்பையை கால்பந்து கழக செயலாளர் தேன்ராஜா, 2 இடத்தை பிடித்த வவுசி அரசினர் மேல்நிலைப் பள்ளி அணிக்கு மாரியப்பன் நினைவு கோப்பையை கழக துணைத் தலைவர் சீதாலட்சுமி, 3 இடத்தை பிடித்த காமநாயக்கம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி அணியினருக்கு நவநீதன் கிருஷ்ணன் நினைவு கோப்பை மற்றும் 4 இடத்தை பிடித்த வேல்ஸ் பள்ளி அணியினருக்கு பாலகிருஷ்ணன் நினைவு கோப்பை ஆகியவற்றை கால்பந்து கழக துணைத் தலைவர் ராம்ராஜ் பாண்டியன் ஆகியோர் வழங்கினர். ஹரி கட்ட எத்தனை கோல் விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சேலத்தில் ரயில்வே இடத்தில் வசித்து வந்தவர்களை ரயில்வே நிர்வாகம் வெளியேற கூறியதால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பொன்னம்மாபேட்டை ரயில்வே அருந்ததியர் தெருவில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 75 ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வரும் அவர்களை இன்றுக்குள் அந்த இடத்தை காலி செய்யுமாறு ரயில்வே நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் 100 மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாய் தலையணையை எடுத்து வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேற இருப்பதாக அவர்கள் தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்யாறில் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருந்த குடியிருப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகள் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திரும்பி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பங்களா தெருவில் பழமை வாய்ந்த பட்டீஸ்வரன் ஆலயம் உள்ளது. இக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் 30 மேலாக 16 பேர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். அவர்களை அப்புறப்படுத்த கோரி கோயில் அறங்காவலர் குழு சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கோயில் நிர்வாகத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததையடுத்து நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி குடியிருப்புகளை அகற்ற JCP இயந்திரத்துடன் அதிகாரிகள் மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு சென்றனர். குடியிருப்புகளை அகற்றுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இளைஞர் ஒருவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டதையடுத்து அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். ராமநாதபுரத்தில் பனை ஓலை கைவினை தொழில் செய்யும் பெண்களுக்கு 2 பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரத்தில் மத்திய ஜவுளி அமைச்சகம் மற்றும் பெண்கள் நல அறக்கட்டளை சார்பில் பனை ஓலை கைவினை தொழில் செய்யும் பெண்களுக்கு 2 பயிலரங்கம் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் வேளாண் இணை இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டுள்ள பனை விவசாய பெண்கள் 100 பேருக்கு பனை பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டு செய்வது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. நாளை நடைபெறும் இறுதிநாள் பயில் அரங்கத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் பனை தொழில் செய்வதற்கான உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை தேரோட்ட விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை தேரோட்ட திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9ஆம் நாளான நேற்று அதிகாலை அபிஷேகமும் இரவு மரகுதிரை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டிவனம் அருகே கோயில் நிலத்தை பிளாட் போட்டு விற்பதாக அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக நகர்மன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள இளப்பம் தோப்பு பகுதியில் நவ கோட்டேஸ்வர ஈஸ்வரன் கோயில் உள்ளது. இக்கோயிலுக்கு செல்லும் பாதை குண்டும் குழியுமாக இருந்ததால் நகர்மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் அங்கு பாதை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அவர் கோயில் நிலத்தை பிளாட் போட்டு விற்க முயல்வதாக சிலர் கூறியுள்ளனர். இந்நிலையில் தன் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரோசனை காவல் நிலையத்தில் ரவிச்சந்திரன் புகார் அளித்துள்ளார். தன்னுடைய சொந்த செலவில் இந்த சாலை போட்டதை தவிர இதில் வேறு எந்த தொடர்பும் எந்த எங்களின் அமைச்சருக்கோ அல்லது எங்களுடைய கழகத்தை சார்ந்தவர்களுக்கோ எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இதன் மீது யார் தவறான பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையிலே புகார் அளிக்க உள்ளோம். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் விட்டு சென்ற மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டு முதியோர் இல்லத்தில் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணை டிராவல் பேக் மற்றும் சூட்கேஸுடன் யாரோ விட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இதுகுறித்து ஆத்தூர் வட்டாட்சியரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் ஆத்தூர் அருகே உள்ள முதியோர் இல்லத்திற்கு அப்பெண்ணை அனுப்பி வைத்தனர். பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கவே நான் முதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இன்று கேள்வி நேரத்தின் போது ஊட்டி தொகுதி எம்எல்ஏ கணேஷ், ஊட்டி தொகுதி குந்தாவட்டம் மஞ்சூரில் பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, கடந்த பட்ஜெட்டில் 21 கலை அறிவியல் கல்லூரிகளும் இந்த பட்ஜெட்டில் 10 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளும் தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்நிலையில் ஊட்டி பகுதிகளில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இருக்கும் 705 மொத்த இடங்களில் 265 இடங்களில் மட்டுமே மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவே நான் முதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும், 26 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கும், 55 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே சமயத்தில் தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகளில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவு கொண்டுவரப்படுவதோடு 10 கல்லூரிகளில் PhD படிப்பு கொண்டுவருவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஒமைக்ரானால் குழந்தைகளுக்கு மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக வெளியான ஆய்வு தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒமைக்ரான் வைரஸ் காற்றில் வேகமாக பரவக்கூடியது என்றாலும் டெல்டாவை விட வீரியம் குறைவானது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்ட 18,849 குழந்தைகளிடம் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் ஆய்வில் ஈடுபட்டன. இதில் ஒமைக்ரான் பாதிப்பிற்கு பிறகு மூக்கு, தொண்டை மற்றும் குரல் வளை அடங்கிய மேல் சுவாச குழாயில் தொற்று நோய் தீவிரமடைந்தது தெரியவந்தது. இதனால் சாதாரணமாக ஏற்படும் மூக்கடைப்பு, வறண்ட இருமல், நெஞ்சுவலி உள்ளிட்டவற்றை விட
கொரோனாவிற்கு பிறகு ஏற்படும் பாதிப்புகளால் குழந்தைகள் கடுமையாக அவதிப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் சுவாசிப்பதில் ஏற்படும் சிரமம், சுருங்கிய சுவாச குழாய் போன்ற காரணத்தால் குழந்தைகளுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடும் என்று ஆய்வு முடிவுகள் எச்சரித்துள்ளன. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தொழில்துறையில் தமிழகம் வேகமாக முன்னேறி வருகிறது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமியின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் தேர்தல் வியூக ஆய்வாளர் பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சந்தித்து ஆலோசனை. ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் ஆலோசனையில் பங்கேற்பு. இந்தியாவிடம் இருந்து மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்கிறது ரஷ்யா. ஐரோப்பா மற்றும் சீனாவில் இருந்து மருத்துவ கொள்முதல் குறைந்துள்ளதால் ரஷ்யா முடிவு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.